கற்பழிக்க விட மாட்டேங்கிறாங்க. த்ரிஷா ஆகா, த்ரிஷா கூட நடிக்கிறோமா? ஆகா, நிச்சயமா பெட்ரூம் சீனா இருக்கும். தூக்கி கட்டல குசுப்பு போட்ட மாதிரி, ரோஜா போட்ட மாதிரி போடலாம். ரீசெண்டா நடந்த ஒரு பிரஸ் மீட்ல ஆக்டர் மன்சூர் அலிகான் அவர்கள் த்ரிஷா பத்தி பேசின ஒரு விஷயம் பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து த்ரிஷா மன்சூர் அலிகான் அவர்களுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் மன்சூர் அலிகான் என்னை பத்தி டிஸ்கஸ்டிங்கான சில விஷயங்களை ஷேர் பண்ண ஒரு வீடியோவை நான் இப்பதான் பார்த்தேன். இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அந்த வீடியோல மன்சூர் அலிகான் அவர்கள் செக்ஸிஸ்ட் மாதிரி என்னை ரொம்பவே அவமரியாதைப்படுத்துற விதமா பேசியிருக்காரு. அது பாக்கிறதுக்கு ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. அவருக்கு வேணா இப்படி ஒரு ஆசை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கலாம், ஆனா இப்படி ஒரு பர்சன் கூட நான் ஸ்கிரீன் ஸ்பேஸை இது வரைக்கும் ஷேர் பண்ணாம இருந்ததுக்கு ரொம்பவே கிரேட்ஃபுல்லா இருக்கேன். அண்ட் என்னோட பிலிம் கரியர்ல இனிமே ஃபியூச்சர்ல இது நடக்கவும் நடக்காது. இந்த மாதிரி மனுஷங்களாலதான் மேன்கைண்டுக்கு பேட் நேம் கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னு மன்சூர் அலிகான் தன்னை பத்தி பேசின ரொம்பவே அபியூசிவான வேர்ட்ஸுக்கு த்ரிஷா அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க. சவுத் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஒரு டாப் ஆக்ட்ரஸ் த்ரிஷா இந்த விஷயத்த பத்தி ஓபன் அப் பண்ணி வாய்ஸ் அவுட் பண்ணி பேசியிருக்கிறது ரொம்பவே அப்ரிஷியேட்டபிளா பார்க்கப்படுது. அண்ட் த்ரிஷாவோட இந்த ட்வீட்டுக்கு கீழே நிறைய பேர் த்ரிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட கமெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. மன்சூர் அலிகான் அந்த வீடியோல எனக்கு த்ரிஷா கூட பெட் சீன் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். அண்ட் அந்த காஷ்மீர் குளிரில் பஞ்சு மாதிரி இருக்க அந்த கிளைமேட்ல த்ரிஷாவை அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி சீன்ஸ் எல்லாம் எனக்கு வைக்கல அப்படின்னு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. த்ரிஷாவை என் கண்ணிலே காட்டாம அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி மன்சூர் அலிகான் அவர்கள் மீடியாவுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அண்ட் அந்த வீடியோல மன்சூர் அலிகான் பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு அவருக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் அவரை திட்டிட்டும் இருந்தாங்க. ஆனா இப்போ த்ரிஷாவே இதை பத்தி ஓபன் அப் பண்ணி பேசியிருக்காங்க அண்ட் வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கிறதுனால ஒருத்தர் மேல எந்த விதமான கமெண்ட் வேணாலும் நம்ம த்ரோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா த்ரிஷாவோட இந்த போஸ்ட் ஒரு பதிலடியா இருக்குன்னு சொல்லலாம்.